ஸ்டெப்பிங்கில் ஆரம்பிக்கும் முப்பது நிமிஷம். இது வந்து ஒரு ஃபோர் கவுண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் கவுண்ட்டுக்கு நம்பர் ஒன் லெஃப்டில் தூக்கி மேலே வைங்க, கீப்பர் லெஃப்டில் கா, தென் டூ ரைட்டில் தூக்கி மேலே வைங்க, ஓகே, தென் த்ரீக்கு வந்து லெஃப்டில் இருக்க கீழே வைக்கிறீங்க, தென் ஃபோர் ரைட்டில் டவுன். இப்படி மெதுவாக பண்ணால் போதும். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். இந்த மாதிரி இணைச்சிருங்க. ஒர்க் அவுட்டை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பித்து இணைச்சிருங்க, ஸ்லோலி இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட். ஸோ இது வந்து நம்ம மண்டே செய்கிறோம். இது என்ன பண்ணுறீங்க, 30 மினிட்ஸ் இணைச்சிருங்க, கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சே ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில வார்மிங் அப் பண்ணணும், அதாவது வார்மிங் அப் அண்ட் ஜாயிண்ட் ரொட்டேஷன். அது ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் தான் ஆகும், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக ஜாக் பண்ணுங்க, ஆன் த ஸ்பாட் ஸ்லோலி நல்லா மெதுவாக ஆரம்பிங்க, தென் ஸ்லோலி இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீடு, அப்படி வேகத்தை கூட்டுங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக ஜாக் பண்ணுங்கள், ஃபாஸ்ட், தென் ஸ்லோ 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 டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன். அது நீங்கள் ஸ்டாப் பண்ணவே கூடாது, ஸ்லோவாக ஆரம்பித்து வேகமாக பண்ணுறீங்க, தென் ஸ்பீடை அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஒன் செகண்ட், இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட், தென் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன், ஓகே, எனாஃப் ஸ்டாப். இப்போ திரும்ப நினச்சிருங்க, ஜம்ப் ஆன் த ஸ்பாட் ஸ்லோலி, மெதுவாக ஜம்ப் பண்ணுங்கள், ஸ்லோ ஜம்ப், ஸ்லோவாக பண்ணுங்கள், ஓகே, தென் ஸ்லோலி இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜம்ப் பண்ணுங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக ஜம்ப் ஜம்ப், ஓகே, தென் ஸ்டாப் 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 ஸ்லோலி 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 ஸ்லோலி. ஸோ ஓகே, இது ரெண்டு இது போதும். தென் என்ன பண்ணுறோம், ஜாயிண்ட் ரொட்டேஷன், நெக்கில் ஆரம்பிக்கிறோம், லெஃப்டில் தான் ஆரம்பிங்க, ஸ்லோலி ஸ்லோலி கேட்டு லெஃப்டில் கீழே, லெஃப்ட் ஃபார்வர்ட் தென் ரைட் தென் பேக், ஃபஸ்ட் லெஃப்டில் சாங்கிப்பா கழுத்து, ஆ ஓகே, தென் ஸ்லோ ஸ்லோ, ஆ அப்படி ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுங்க, ஸ்லோவில் இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட், ஓகே, ஸ்டாப், தென் ரைட் சைட், அதாவது நெக் நினைச்சிருங்க, லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு அஞ்சாறு ரவுண்ட் சுற்றுறீங்க, தென் ரைட் சைட், ஓகேவா, எல்லா ஜாயிண்ட் நினைச்சிருங்க, இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறீங்க, ஓகே, ஸ்டாப், தென் ஷோல்டர், ஓகே, ஃபார்வர்ட் ஃப்ரண்டில் ரொட்டேட் ரொட்டேட் பை ஷோல்டர் ஃபார்வர்ட், ஓகே, தென் பேக்வர்ட், ஓகே, எனாஃப், தென் ரிஸ்ட், ரெண்டு கையும் நீட்டிக்க முன்னாடி இப்படி, ஓகே, ரெண்டுமே நினச்சிருக்கேன், அவுட்வேர்ட் நல்லா வெளியே சுற்றுறீங்க, அவுட்வேர் அவுட்வேர் டூ இட் ஸ்லோலி நல்லா மெதுவாக பண்ணுங்க, ஓகே, தென் இன்வேர்ட் உள்ள, ஓகே, தென் ஹிப் ரொட்டேஷன், கை எடுத்து வச்சுக்கோங்க, லெஃப்டில் ஸ்லோவாக லெஃப்டில் போய் ஃப்ரெண்டு தென் பேக், நல்லா பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், ஓகே, ஸ்டாப், தென் ரைட் சைட், ஓகே, ஏன்னா இப்போ ஆங்கிள் பண்ணுறேன், ஓகேவா, லெஃப்டில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு,
லெஃப்ட் லெக் அப்படி வெளியே சுத்துறீங்க அவுட் வேர்ட் ஸ்லோலி மெதுவாக பண்ணாலே போதும் தென் இன்வேர்ட் உள் பக்கமாக தென் ரைட் லெக் அவுட் வேர்ட் தென் இன்வேர்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும் இது தினமும் நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சே ஆகணும் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை என்ன செய்றீங்க டெய்லி பண்ணுறீங்க இதுக்கு கூடி போனால் ஒரு 4 இல்லை 5 நிமிஷம்தான் ஸோ இன்றைக்கி நம்ம மண்டே பண்ண போகிறோம் என்ன ஆக்டிவிட்டினா ஸ்டெப்பிங் இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு பெஞ்சை போட்டிருக்கோம் இந்த மாதிரி பெஞ்சு இருந்தால் பண்ணலாம் இல்லை வீட்டில் என்ன செய்யலாம் உங்களுக்கு படி இருக்கும் மாடிப்படி இல்லை வீட்டு வாசப்படி இருக்குல்லா அதே நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்டெப்பிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம மண்டே பண்ண போகிறோம் இது வந்து 4 கவுண்ட் ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க நம்பர் 1 கீப்பர் லெஃப்ட் லெக் அப் தென் 2 ரைட் லெக் இப்போ 3 என்ன செய்றீங்க லெஃப்ட் லெக்கை கீழே வைக்கிறீங்க 3 தென் ரைட் லெக் கீழே ரொம்ப ஈஸி ஃபஸ்ட் கவுண்ட்டுக்கு லெஃப்ட் லெக் தூக்கி மேலே வைக்கிறீங்க தென் செகண்டுக்கு ரைட் லெக் தென் தேர்டுக்கு லெஃப்ட் லெக் கீழே வருது 4th ரைட் லெக் கீழே வருது இந்த கவுண்ட்டை நீங்கள் லவுடாக சொல்லலாம் இல்லை மைண்ட்லேயே சொல்லிக்கலாம் ஓகேவா 1 2 3 4 1 2 3 4 இதை நீங்கள் என்ன செய்யலாம் மெதுவாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 30 மினிட்ஸ் சப்போஸ் இன் பிட்வீன் உங்களுக்கு ஒரு கேப் தேவைப்படுச்சுன்னா யூ மே டேக் பிரேக் பிரேக் எடுத்துக்கலாம் பட் நினச்சக்கூடாது கண்டிப்பாக யாருமே உட்காரக்கூடாது நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒர்க் அவுட் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் போயிடும் சப்போஸ் உங்களுக்கு ப்ரீத்திங் அதிகமாக இருக்குது அப்போ என்ன செய்யலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிற்கலாம் ஸ்லோவாக ஒரு வாக்கிங் போய்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ டியூஸ்டே நம்ம பண்ண போகிறது 3 ஒர்க் அவுட் அதாவது ஜம்பிங் ஜாக் 3 ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டது மொதல் 10 நிமிஷம் என்ன பண்ண போகிறோன்னா 2 கவுண்ட் ஜம்பிங் ஜாக் ஓகேவா ஸோ 2 கவுண்டு ஃபஸ்ட் கவுண்ட் ஜம்ப் காலெல்லாம் அகட்டி வைங்க நல்லா ஜம்ப் பண்ணு ஸ்டேக்கர்ஸ் ஒட்டி வைக்கணும் நம்பர் 1 ஜம்ப் ஓகே தென் 2 பேக் டு பொசிஷன் ஸோ 1 ஜம்ப் இப்போ 1 என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணுறீங்க காலை நல்லா என்ன செய்றீங்க ஒய்டாக வைக்கிறீங்க கை சைடில் ஓகேவா 2 என்ன செய்றீங்க கையும் காலையும் சேர்க்குறீங்க இதில் என்ன மெயினாக பண்ணணுன்னா ஜம்ப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஓகேவா நல்லா ஜம்ப் பண்ணுறீங்க எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்றீங்க ஃப்ளோரில் இருந்து ஹைட்டாக போகிறீங்க ஓகேவா 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 இது மாதிரி நினச்சிருக்கீங்க நான் ஸ்டாப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுறீங்க தென் உங்களுக்கு பிரேக் தேவைப்பட்டால் ஆஸ் யூஷுவல் ஒரு நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப நினச்சிருங்க அடுத்த ஆக்டிவிட்டி போகிறீங்க ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது 4 கவுண்ட் ஜம்பிங் ஜாக் ஓகேவா அதே மாதிரி தான் 4 கவுண்ட் நம்பர் 1 காலை அகலமாக சைடில் வைக்கிறீங்க கை அணிச்சிறீங்க சைடில் நீடிக்கிறீங்க தென் 2 கை வந்து தலைக்கு மேலே சேர்க்குறீங்க மேபி முடிஞ்சால் அணிச்சிங்க கிளாப் பண்ணுங்கள் காலும் அணிச்சிறீங்க சேர்த்து வைக்கிறீங்க 3 1 செகண்ட் அணிச்சிறீங்க காலை நல்லா விரிச்சு வைக்கிறீங்க கை சைடில் 4 பேக் டு பொசிஷன் ஓகேவா 1 2 3 4 1 2 3 4 இப்போ என்ன இதே ஒர்க் அவுட்டை நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் ஓகேவா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஓகே இது வந்து செகண்ட் 10 மினிட்ஸ் பண்ணுறீங்க ஸோ 20 மினிட்ஸ் ஓவர் ஆகிடுச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க லாஸ்ட் 1 3rd 1 கீப்பர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஓவர் ஹிப் கை இடுப்பில் வச்சுக்கிறீங்க ஜம்ப் பண்ணி இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட் ஜம்பிங் ஜம்ப் சொல்லுவோம் ஓகேவா ஜம்ப் பண்ணி லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்டில் வைக்கிங்க ரைட் லெக்கை பேக்கில் வைக்கிங்க ஓகேவா அதுதான் கவுண்ட் 1 2 1 2 ஓகேவா 1 நல்லா ஜம்ப் பண்ணி லெஃப்ட் லெக் ஃப்ரண்டில் ரைட் லெக் பேக்கில் தென் 2 இணைச்சிருங்க ரைட் ஃப்ரண்டில் லெஃப்ட் பேக்கில் ஓகேவா பண்ணுங்க அப்போ ஃபாஸ்ட்டாக 1 2 1 2 1 2 நல்லா ஜம்ப் பண்ணணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹைட் போடுங்க நல்லா பார்த்துக்கோங்க லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் ரைட் லெக் பேக்கில் இது கவுண்ட் நம்பர் 1 தென் ரைட் லெக் ஃப்ரண்ட் லெஃப்ட் லெக் பேக் இது கவுண்ட் நம்பர் 2 ஸோ 3 ஜம்பிங் ஜாக்
ட்யூஸ்டே ஓகேவா. ஸோ வெனஸ்டே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜிக்ஸாக் ஜாகிங் இன்னும் அது நம்ம என்ன சொல்லலாம் எட்டாம் நம்பர் ஜாகிங் கூட சொல்லலாம். ஸோ சின்ன பசங்க என்ன செய்கிறீங்க டீனேஜ் அவங்க என்ன செய்கிறீங்கன்னா ஜாக் போகலாம், பெரியவங்க என்ன செய்கிறீங்க நீங்கள் வாக் கூட போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எங்கேருந்து சவுத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஜாக் பண்ணுங்கள் ஸ்லோவாக, ஆ கோனை சுற்றி வரீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். இதே மாதிரி பண்ணுறீங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஜாக் உங்களால் போக முடியல நினச்சிறீங்க, வாக் கூட நினச்சிக்கலாம் போய்க்கலாம். ஓகே ஸ்டாப். ஸோ இது என்ன செய்றீங்க 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்க. தென் சேஞ்ச் த டைரக்ஷன். இப்போ நீங்கள் சவுத்தில் பண்ணது என்ன பண்ணுறீங்க நார்த்தில் இருந்து பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் முதல் 15 நிமிஷம் சவுத்தில் இருந்து பண்ணுறீங்க, அப்புறம் என்ன பண்ணுறீங்க நார்த்தில் இருந்து. ஸோ ஜாகிங் வந்து நீங்கள் வெளியே போடுங்கிற அவசியமே இல்லை, இதை நினச்சிக்கலாம் வீட்லேயே பண்ணலாம். முடியாதவங்க நினச்சிச்சுக்கலாம் வாக் போய்க்கலாம். ஸோ இது வந்து வெனஸ்டே நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட். ஸோ இப்போ நம்ம தேர்ஸ்டே லேகம் படுத்து காலைக்கில் படுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல் 10 நிமிஷம் வந்து சைக்கிளிங் ஆக்ஷன், லிஃப்ட் ஒர்க்ல ரெண்டு காலம் தூக்கிங்க சைக்கிள் ஓட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. டூ இட் ஸ்லோலி, மெதுவாக 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 பண்ணா போ, தென் ஸ்லோலி இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. முதல் 10 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆக்ஷனை பண்ணுறீங்க. ஓகே ஸ்டாப், காலைக்கெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே தென் அடுத்த ஆள் என்ன செய்யுங்கன்னா ஆல்டர்னேட் காலை தூக்குங்க, லெஃப்ட் லெக் கீழே விட்டு ரைட் லெக் மேலே போட்டும். முட்டை மறக்கூடாது, டோன்ட் பெண்ட் யுவர் நீஸ், முட்டை மடக்காமல் நான் பண்ணுங்க. ஃபஸ்ட்டாக பண்ணுங்க, முட்டு மடங்குது, டோன்ட் பெண்ட் யுவர் நீஸ் ஓகேவா. ஸோ முட்டு மடங்காலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு என்ன செய்கிறீங்க முட்டை மடக்காமல் பண்ணுறீங்க. இது வந்து செகண்ட் 10 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க சைக்கிளிங் ஆக்ஷன், தென் அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஆல்டர்னேட் கால் என்ன செய்கிறீங்க ஸ்விங் பண்ணுறீங்க. ஓகே தென் தேர்ட் ஒன் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு காலம் தூக்கணும், காலை தூக்கணும். ஓகே தென் பெண்ட் யுவர் நீஸ், முட்டை மடக்கி பாடி பக்கம் விட, பாடி பக்கத்தில் ரெண்டு காலையும் எக்ஸ்டெண்ட். நல்லா பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் போகணும், ஹைட்டு போகணும், அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. டூ இட் ஸ்லோலி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது என்ன சைக்கிளிங் ஆக்ஷன், சைக்கிளிங் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு சைக்கிளிங் ஆக்ஷன் சைக்கிளிங் பண்ணுங்க. இது முதல் 10 நிமிஷம். தென் செகண்ட் 10 மினிட்ஸ் என்ன பண்ணுறோம் காலை ஆல்டர்னேட் ஓகேவா, இந்த மாதிரி பண்ணுறீங்க. தென் தேர்ட் 10 மினிட்ஸ் நினச்சிடும் இந்த மாதிரி காலை வச்சு பாடி பக்கத்தில் கொண்டு வரீங்க. ஸோ இது பண்ணும்போது நினச்சக்கூடாது எக்காரணம் கொண்டு காலை கீழே ஃப்ளோரில் வச்சக்கூடாது. ஓகே ஸோ ஓகே இப்போ நம்ம ஃப்ரைடே பார்க்க போகிறோம் புஷ்அப்ஸ் ஓகேவா. மூணு விதமான புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண போகிறது நார்மல் புஷ்அப்ஸ் ஓகேவா, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறீங்க. ஓகே அப்புறம் நினைச்சிங்க ஸ்லோவாக ஒரு வாக் போய்க்குங்க, தென் திரும்ப என்ன பண்ணுறீங்க புஷ்அப்ஸ். சப்போஸ் உங்களுக்கு முடியலை பிரீத்திங் அதிகமாக தான் நினச்சிங்க, மேபி ஒரு 2 or 3 டைம்ஸ் நினைச்சிறீங்க, ஒரு 4-5 ரவுண்ட் நினச்சிங்க ஸ்லோவாக வாக் போயிட்டு உங்கள் பிரீத்திங் நார்மல் ஆனதுக்கப்புறம் நினச்சிறீங்க திரும்ப நினச்சலாம் நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் இந்த புஷ்அப்ஸ் ஓகேவா, ஸ்டாப் பண்ணிக்கப்பா. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா புஷ்அப்ஸ்லேயே நல்லா பாருங்கள் சைடு வைஸில் போக முடியுது, இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் நம்ம பண்ணோம்ல அதோட ரொம்பவும் ஈஸியானது பண்ணுங்கள். சைடில் ஸ்லோவாக சைடில் மூவ் பண்ணுறீங்க, தே ஸ்டாப். ஓகே தென் நினச்சிருங்க ஒரு வாக் போய்க்குங்க ஸ்லோவாக. ஓகே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ரைட்டில் பண்ணுங்கள், அப்புறம் லெஃப்டில் மூவ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்லோலி மூவ் ஆன லெஃப்ட் சைட் அவ்வளோதான், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மூவ் பண்ணுறீங்க. முடியாத பட்சத்தை நினச்சிறீங்க நினச்சிக்கிட்டு ஸ்லோவாக ஒரு வாக் போகிறீங்க. இது ஒரு ரவுண்டுன்னு இல்லை, சப்போஸ் உங்களால் முடியல பிரீத்திங் ஓவராக நினச்சிறீங்க மேபி ஒரு 2 or 3 டைம்ஸ் நினச்சிறீங்க ஸ்லோவாக வாக் போயிட்டு இது பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நார்மல் புஷ்அப்ஸ், அப்புறம் என்ன பண்ணுங்கள் சைடு வைஸ். இப்போ தேர்ட் ஒன்
கால் எடிச்சிருங்க லெஃப்ட் எயிட் எயிட் பா ஃபஸ்ட் எடிச்சிருங்க லெஃப்டில் இருக்க ஃப்ரண்டில் பண்ணாருங்க தென் லெஃப்ட் பேக்கில் போய் ரைட் ஃப்ரண்டில் ஆ பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே நம்ம பண்ண போகிறது பைத்தக். ஸோ ஃபஸ்ட் 10 minutes என்ன பண்ணுறீங்கன்னா நார்மல் பைத்தக் பண்ணுங்கள். ஓகே அந்த மாதிரி முட்டை மடக்கிறீங்க இதே மாதிரி தான் ஈஸி சிம்பிளாக. சேரில் உட்காருறீங்களா அதே மாதிரி ஒரு சேர் இல்லாமல் நீங்கள் உட்காந்து எழுந்துக்கிறீங்க ஓகேவா. இது ஒரு ஃபஸ்ட் 10 minutes. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் என்ன செய்றீங்கன்னா உங்கள் முட்டு இருக்குல்ல கை முட்டியை கொண்டு கால் முட்டை தொடுறீங்க நல்லா முட்டை டச் பண்ணுப்பா முட்டில் ஆ ஓகே அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஸோ வந்து இது வந்து நெக்ஸ்ட் 10 minutes. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக சேரில் உட்கார்ற மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க கை முட்டி வந்து காலில் தொடணும். இது ரெண்டுமே எப்படி சேரில் உட்கார மாதிரி தான் யூஸ்வலாக நீங்கள் எப்படி சேரில் உட்காரீங்க வீட்டில் அதே மாதிரி பண்ணால் போதும். தென் தேர்ட் ஒன் பெண்ட் பண்ணி ஆல்டர்னேட் லெஃப்ட் கை முட்டியால் ரைட் முட்டி தொடுறீங்க தென் ரைட்டை நினச்சிடுங்க லெஃப்டால் தொடுறீங்க இதே மாதிரி தான் அப் டவுன் அப். ஓகே ஒன் செகண்ட் பண்ணலாமா ஃபஸ்ட் ஒன் பண்ணுங்கள் நார்மலாக சேரில் உட்கார மாதிரி ஆ உட்காந்து எந்திக்கிறீங்க உட்காருங்க கை வந்து ஃபேஸ் பக்கத்தில் வரட்டும் ஆ ஓகே இந்த மாதிரி. தென் செகண்ட் ஒன் முட்டு வந்து டச் ஆகும் ஓகேவா. ஓகே தென் தேர்ட் ஒன் ஆல்டர்னேட். ஸோ இப்போ சண்டே ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் 10 நிமிஷம் ஜம்ப் பண்ணி ஃபார்வர்டு மூவ் பண்ணுறோம் நல்லா ஜம்ப் நல்லா ஹைட் போகணும். ஓகே திரும்ப வரும்போது என்ன செய்றீங்க வாக் பண்ணி வாங்க ஸ்லோ வாக். ஓகே ஜம்ப் நல்லா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஃபார்வர்டு மூவ் பண்ணுறீங்க இது வந்து ஃபஸ்ட் 10 minutes ஓகேவா. தென் என்ன செய்றீங்க நெக்ஸ்ட் 10 minutes சைடு வேஸ் ஜம்ப் கால் என்ன செய்யுது சைடில் வரணும் கையும் சைடில் அப்படி ஃப்ரெண்டில் என்ன செய்றீங்க மூவ் பண்ணுறீங்க ஸ்லோவாக. ஓகே பேக்கில் வாங்க வாக் பண்ணி வாங்க மெதுவாக பண்ணுவோம் ஸ்லோலி ஆ கையும் சைடில் போகுது காலும் சைடில் போகுது நினச்சிறீங்க ஃபார்வர்டு மூவ் பண்ணுறீங்க இது வந்து நெக்ஸ்ட் 10 minutes. ஸோ 20 minutes ஓவர் ஆகிடுச்சு. தென் லாஸ்ட் 10 minutes என்ன பண்ணுறீங்கன்னா ஹாப்பிங் ஃபஸ்ட் லெஃப்டில் ஆரம்பிங்க ஸ்லோலி ஸ்லோலி. ஸோ ஜம்பிங்கில் வந்து டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்லை ஹைட்டு தான் முக்கியம் நல்லா ஹைட் போகிறீங்க தென் சேஞ்ச் யுவர் லெக் ரைட் லெக் ஆ ஓகே இந்த மாதிரி காலை இணைச்சிருங்க ஆல்டர்னேட்டாக பண்ணுறீங்க தென் 30 minutes ஓவர். ஸோ கண்டிப்பாக எல்லா பயிற்சியப்போ இணைச்சிறீங்க நீங்கள் இந்த வார்மிங் அப் ஜாயிண்ட் ரொட்டேஷன் கண்டிப்பாக செஞ்சே ஆகும் அது செஞ்சுட்டு இணைச்சிறீங்க இமே கோ டு த ஒர்க் அவுட். தேங்க்யூ.